வெல்கம் டு புது பொண்ணு சமையலறை. இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி தேங்காய் பால் ரசம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், என்னென்ன தேவையான பொருள் பார்க்கலாம். நான் ஒரு ஸ்பூன் போல் ஜீரகம் எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் போல் மிளகு எடுத்திருக்கேன், கொஞ்சம் போல் நான் சோம்பு எடுத்திருக்கேன். சோம்பு ரொம்ப போட தேவையில்லை, ஏன்னா வாசனையாக இருக்கும். இதில் நம்ம வந்து குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இப்போ அரைச்சிட்டேன் பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம அரைச்சாவே போதும். ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், அதையும் நான் அது கூட சேர்த்துக்கிறேன். பூண்டு வந்து நான் முழு பூண்டில் பாதி எடுத்திருக்கேன், தோலோடு தான் போட போகிறேன். தோலோடு போட்டு நம்ம அதையும் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் போல் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் எடுத்திருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். 2 தக்காளி நான் பழமாக எடுத்திருக்கேன், அதையும் நம்ம வந்து கட் பண்ணி ஜாரில் போட்டுக்கலாம். போட்டுட்டு ரொம்ப குறை குறை அரைச்சி எடுத்தா போதும், ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை. பாருங்க, நான் அரைச்சிட்டேன், இந்த அளவுக்கு அரைச்சாவே போதும். இப்போ நம்ம அதே ஜாரில் மறுபடியும் அரை மூடி தேங்காய் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இப்போ நான் தேங்காய் பாலும் எடுத்துட்டேன், வாங்க எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் உங்ககிட்ட. இந்த அளவுக்கு எடுத்தால் போதும். நான் இப்போ வந்து ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லா எண்ணெய் காஞ்சவொடனே நான் வந்து 1/2 ஸ்பூன் வந்து கடுகு போட்டேன். கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சவொடனே நான் 2 போல வந்து காஞ்ச மிளகாய் எடுத்தேன், அதையும் நான் கூட சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகாய் நல்லா பொன்னிறமாகட்டும். ஆனவொடனே நான் ஒரே ஒரு வெங்காயம் ரொம்ப பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா போட்டு வதக்கலாம். அதையும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகட்டும். நல்லா 2 கொத்து கருவேப்பிலை வந்து உருவி போடுங்க. நல்லா அதையும் வதக்கலாம். கொஞ்சம் போல் நம்ம வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கோம்ல, அதை போட்டு நல்லா நம்ம வதக்கணும். பச்சை ஸ்மெல் போகிற வரை வதக்கணும். நம்ம இது எதுவுமே வதக்க அரைக்க தேவையில்ல, அரைச்சிட்டு வதக்கினாவே போதும். நீங்கள் வதக்கும் போது அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் போல் புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம லாஸ்ட்டாக தான் ஊற்ற போகிறோம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கிட்டவுடனே தேங்காய் பால் நம்ம அரைச்சி வச்சுக்கலாம், அதை தான் நம்ம இப்போ கூட சேர்க்க போகிறோம். இப்போ வந்து தேங்காய் பால் ஊற்றலாம். இந்த கப் அளவு தான் நான் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். அந்த தேங்காய் பாலை நான் ஊற்றுறேன். அது கூடவே அந்த அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கலாம். அந்த கப்பில் நீங்கள் எந்த கப்பில் தேங்காய் பால் எடுக்கிறீங்க அந்த கப்பு அளவு தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் போல் கல் உப்பு போடுங்க. இப்போ நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்க புளியை வந்து இப்போ சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க, அது கூட தக்காளி கூடலாம் போட்டு கரைக்க தேவையில்லை. இந்த மாதிரி செஞ்சால் சூப்பராக இருக்கும் தேங்காய் பால் ரசம். இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து கொதிக்கிற லைட்டாக இப்போ அப்படியே நுர தள்ளுது. நம்ம எப்படி ரசம் வந்து எடுப்போம் அந்த அளவுக்கு எடுத்தாவ போதும், லைட்டாக நுர வரும்ல அந்த மாதிரி அளவுக்கு எடுத்தாவே நம்ம போதுமானது. இப்போ வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு லைட்டாக. நம்ம வந்து இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலெல்லாம் தூவிட்டு நான் உங்களுக்கு வந்து பவுலில் வச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. வாங்க, சூப்பரான சுவையான தேங்காய் பால் ரசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி வச்சு நல்லா கத்திரிக்காய் கூட்டு, கத்திரிக்காய் ஃப்ரை இது மாதிரிலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். என் சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்க மாதிரி உங்களிருந்து விடைபெறுவேன். தீபா விஸ்வநாதன், நன்றி, வணக்கம்.